வணக்கம் நம்பா சரி ஓகே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற மிஸ்டி ஷாப்பு அப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் வர ரெண்டு காஸ்ட்யூமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து மிஸ்டி ஷாப்பில் வந்த மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கலர்லாம் மாற்றி எஃபெக்ட்லாம் கொடுத்து அப்படியே ஒரு மிஸ்டி ஷாப்பாக ஆக்கிட்டாங்க சரி ஓகே அதுவும் இல்லாமல் இன்னொரு அதே மாதிரி கலர்லாம் மாற்றி அது ஒரு ஈவன்ட் தரப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காஸ்டியூம் பற்றி இந்த பார்க்க பார்ப்பேன் ஸோ அதே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மிஸ்டி ஷாப் டேட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு ஆல்மோஸ்ட் ஆல்ங்க ஃபண்ட்ஸ் அந்த போய் பார்ப்போம் அந்த செமையாக இருக்குது அந்த காஸ்டியூம் ஆனால் கலர் மட்டும் மாற்றி கொடுத்தது வேற லெவலில் மாற்றி இருக்கலாம் ஆனால் வந்து கொஞ்சம் கலரு எஃபெக்ட்லாம் மாற்றி பண்ணியிருக்காங்க சில வீடியோக்குள்ளே நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறான் சில பேர்ஸ் இதுதான் நான் சொன்ன காஸ்டியூம் இந்த காஸ்ட்யூம் நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க ஒரு ஈவெண்ட்டில் வந்துச்சு இந்த காஸ்ட்யூம் ப்ளஸ் கிராஸ் ப்ரோவுக்கு ஒரு ஸ்கின்னு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபிஷ் மாதிரி ஸ்கின்னு கொடுத்துருந்தாங்க அதுவும் இதுவும் தான் ஒரு ஈவெண்ட்டில் வந்துச்சு அந்த ப அந்த கலர் பார்த்தீங்கன்னா பச்சை கருப்பு இருந்து சேர்ந்துருந்துச்சு இது வந்து ப்ளூ கருப்பில் இருக்குது அதோடு இது நல்லா இருக்குன்னே சொல்லலாம் இது வந்து அந்த அந்த இதில் ஒர்த்தான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்ஃப் அந்த மாஸ்க் மாதிரி பூஞ்சு கட்டியிருக்காங்கள அதில் ஃபஸ்ட் டைம் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க இதுதான் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் இதுதான் மோஸ்ட்டாக எனக்கு பிடிச்சிருக்கு இந்த காஸ்டியூமில் கலரை மட்டும் மாற்றி அப்படியே இந்த காஸ்ட்யூம்லாம் அப்படி போகிறாங்க இதெல்லாம் காஸ்ட்யூம் ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லையோ வேணுமோ சரி ஓகே இந்த காஸ்டியூம் கொடுத்த வரைக்கும் நல்லது இது ஒரு ஈவெண்ட்டு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஃப்ரீயாக எல்லாம் தள்ள மாட்டாங்க அதாவது ஒரு ஈவெண்ட்டில் தான் தள்ளி விட்டுருவாங்க ஏதாவது டைமண்ட் செலவு பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மிஷி ஷாப்பில் போகிற ஃபீமேல் ஃபீமேல் பண்டில் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கையில் அந்த நெருப்பு மாதிரி வருது இல்லை அந்த ப்ளூ கலர் அதுதான் இந்த ரெண்டு பண்டிலுமே வேற லெவலில் இருக்குது சொல்லலாம் அந்த எஃபெக்ட் இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்குறதுனால தான் ஒரு செம்மையாக ஆகுது அதுவும் இல்லாமல் இப்போ வந்து எலெக்ட் பாஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல் டிராகன் பின்னாடி வந்து எட்டி பாப்பாப்பில் அது வந்து வேற லெவலில் இருக்கும் நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபீமேல் பண்டுல்க்காக தான் முக்கிய கொடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு ஃபீமேல் ஃபீமேல் கேரக்டர் யூஸ் பண்ண பிடிக்காது மேல் கேரக்டர் தான் யூஸ் பண்ணால் அந்த மேல் பண்டில் தான் எப்படி இருக்குன்னு சொல்லால் வாட்ச் பண்ணுவேன் எனக்கு ஃபீமேல் கேரக்டர் பிடிக்காது இருந்தாலும் இந்த காஸ்ட்யூம் நல்லா தான் இருக்குது ஃபீமேல் கேரக்டரை வச்சு விளாட்றவங்களுக்கு இந்த காஸ்ட்யூம் ஓகே அப்படின்னு சொல்லலாம் இது நல்லா தான் இருக்குது நல்லா எஃபெக்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மே ஃபி மேல் பண்டில் மேல் பண்டிலில் அந்த ஹேர் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் அந்த ஒயிட் கலர் ஹேர் குடுமி வச்சுருக்காப்புல அந்த குடுமி இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு ஓரளவு தான் இந்த இந்த காஸ்ட்யூம் எங்கே பார்த்துருக்கீங்க மிஸ்ரி ஷாப்பில் தான் போனாட்டே வந்திருக்கு இந்த கலர் மட்டும் கொஞ்சம் மாற்றி கலர் மாற்றி எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் எவ்வளோ தான் வேறு ஒன்றும் பண்ணவே இல்லை அந்த கையில் இந்த ஸ்மோக்கு மாதிரி நெருப்பு மாதிரி எஃபெக்ட் இருக்குல்ல அதுதான் இந்த பண்டிலுக்கே ஒரு வெயிட்டான விஷயம்னு சொல்லலாம் எனக்கு இந்த ம பண்டில் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பண்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இந்த பண்டில் எப்போ வரப்போகுது எப்போ இந்த மிஸ்டி ஷாப் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் ஓகேவா இருபத்தி நாலு கன்ஃபார்ம் ஃபார்மாக வந்துடும் மிஸ் ஷாப் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி எலைட் பாஸ் போடாதவங்க கம்மி டைமண்டில் யூஸ் பண்ணி எலைட் பாஸ் போடணும்னு நினைக்கிறவங்க இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் மிஸ் ஷாப் வரப்போகுது நாலு யாராலும் பேச்செலாம் கனெக்ட் பண்ணி வச்சிங்க ஓகேவா நானும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா வந்து டைமண்ட்ஸ் அவ்வளோதான் நான் செலவு பண்ண மாட்டேன் கம்மி டைமண்ட்ஸில் எப்படி செலவு போடுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்ப்பேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர்த்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸ் அந்த இப்போ பை பாய் ஸ்டே ஸ்டேட் காய்ஸ்